ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். லவ், காதல். ஸோ லவ் அப்படின்னாலே வந்து எல்லாருமே வந்து எல்லார் மேலேயே இருக்கிற அன்பை வந்து வெளிப்படுத்துறது தான் காதல், லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஊரில் வந்து லவ் பண்ணுறது எல்லாமே வந்து எப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் லவ்னா வந்து ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்து மட்டும் சொல்கிறது தான் லவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து நினச்சிட்ருக்கோம். அப்படி தான் போயிட்டும் இருக்குது. ஸோ நம்ம ஊரில் இருக்கிற லவ்வர்ஸ், காதலர்கள் எல்லாருமே வந்து எந்த அளவுக்கு இருக்காங்க, எப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எந்த அளவுக்கு கேவலமா இருக்கணுமோ அந்த அளவுக்கு கேவலமா அவங்களுக்கு அவங்களே அசிங்கப்படுத்திக்கிறாங்க பப்ளிக் பிளேஸ்ல, அண்ட் மத்தவங்க காரி துப்புற அளவுக்கு வந்து நடந்துக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா தெரியணும். எல்லா காதலர்களும் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம வந்து கிளாஸ் கட் அடிச்சுட்டு ஸ்கூலை கட் அடிச்சுட்டு பங்க் பண்ணிட்டு நம்ம வந்து ஊர் ஊரா சுத்திக்கிட்டு எந்த அளவுக்கு பப்ளிக் பிளேஸ்ல கேவலமா நடந்துக்கணுமோ அந்த அளவுக்கு கேவலமா நடந்துட்டு இருக்காங்க. இப்ப கூட வந்து அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒரு கணவன் மனைவிக்குள்ள என்னென்ன விஷயங்கள் ஒரு நாலு செவத்துக்குள்ள ஒரு ரூம்குள்ள நடக்கணுமோ அந்த எல்லா விஷயங்களுமே வந்து பப்ளிக் பிளேஸ்ல, பீச், பார்க், எல்லா இடத்துலயுமே வந்து இப்ப நிறையவே நடந்துட்டு இருக்கு. என்னதான் சொல்றதுன்னு தெரியல, அவங்களுக்கும் வந்து ஒரு கூச்சமா இருக்கவே இருக்காதா? நாலு பேர் வரப்போற இடமாச்சே, யாராவது பாத்துட்டா என்ன பண்ணுவாங்க, இல்ல யாராவது அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டுட்டா என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் ஒரு கொஞ்சம் கூட ஒரு வெக்கம், பயம், கூச்சம் எதுவுமே இல்லாம நமக்கு வந்து லவ் பண்றோம், நமக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமா நடந்துக்கிற நிறைய லவர்ஸ் இருக்காங்க. சில லவர்ஸ் வந்து டீசென்ட் மெயின்டைன் பண்ணிட்டு ஓகே நம்ம இப்படிதான் இருக்கணும், பப்ளிக் பிளேஸ் தான் இப்படிதான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில லவர்ஸும் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து நான் குத்தம் சொல்லல. ஆனா 98% லவர்ஸ் வந்து ரொம்பவே வந்து பப்ளிக் பிளேஸ்ல வந்து கேவலமா நடந்துக்கிறாங்க. பேரண்ட்ஸ் பத்தி வந்து கொஞ்சம் கூட நினைச்சு பாக்குறது இல்ல. லவ் வந்து உங்க பர்சனல் விஷயம் நீங்க சொல்லுவீங்க, எந்த அளவுக்கு அது பர்சனலோ அதே பர்சனல், அதே வந்து கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு பர்சனலா ஒரு நாலு செவத்துக்குள்ள மட்டும்தான் அது நடக்கணும். அதுக்குன்னு சொல்லிட்டு கேவலமா பப்ளிக் பிளேஸ்ல வந்து நாலு பேருக்கு முன்னாடி எவ்வளவு கேவலமா நடந்துக்கணுமோ அவ்வளவு கேவலமா நடந்துக்கிறது. நிறைய பேர் வந்து குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு வருவாங்க பார்க் பீச்னா, சரி ஓகே வெக்கேஷன் மாதிரி வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தலையில அடிச்சுட்டு போற மாதிரி நிறைய லவர்ஸ் வந்து நடந்துட்டு இருக்காங்க. நானும் அது கண்ணாலேயே பார்த்திருக்கேன். அந்த அளவுக்கு கேவலமா இருக்கும். இது தெரியாம குழந்தைங்களை வேலை கூட்டிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு அது லவர்ஸ்னா அவங்களுக்குள்ள நடக்கிற விஷயமும் வந்து பர்சனலா பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க தப்பான முடிவுகளை வந்து நீங்க தேடிட்டு போயிடாதீங்க. அது உங்க லைஃபே வந்து பெரிய அளவுக்கு பாதிச்சிடும். பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு நம்பிக்கையோட ஸ்கூல் படிக்கும் போது எந்த அளவுக்கு ரெடி பண்ணி உங்களை வந்து காலேஜுக்கும் அனுப்புறாங்களோ அதே போலதான் வந்து பெரியவங்க ஆகிற வரைக்கும் சரி, நீங்க வேலைக்கு போனா கூட சரி, அந்த அளவுக்கு உங்களை வந்து பார்த்து பார்த்து இது பண்ணிதான் உங்களை வந்து அனுப்புவாங்க. உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஏமாத்திட்டு துரோகம் பண்ணிட்டு இது போல லவ் பண்றது வந்து உங்க விஷயம். அது லவ்னா லவ்வோட நிப்பாட்டிக்காம லவ்ல வந்து இதெல்லாம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, இதெல்லாம் நம்ம பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் பிளேஸ்ல பண்றது ரொம்பவே கேவலமான விஷயம். நமக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்தது என்னன்னா, வந்து வேலூர் கோட்டை இருக்கு இல்லையா, வேலூர் கோட்டை அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு பெரிய கோட்டை. அந்த காலத்துலலாம் வந்து எந்த அளவுக்கு அந்த கோட்டையோட பெருமைகள் அந்த எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே போலதான் இப்பயும் இருக்கு. ஆனா அந்த பெருமைகள் எல்லாமே வந்து நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியல, அதுவும் நம்ம ஊர்ல இருக்கிற டீனேஜ் பசங்களுக்கு சுத்தமா தெரியவே இல்லை. அதை வந்து ஒரு கேவலமான ஒரு இடமா நினைச்சிட்டு அங்கங்க வந்து லவர்ஸ் எல்லாருமே பதுங்கி பதுங்கி உட்காந்துட்டு கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு வேலூர் கோட்டையோட ஒரு பெருமையும் சரி அதோட மதிப்பும் சரி அந்த அளவுக்கு தெரியுது. இப்ப வரைக்கும் வந்து ஒரு வெக்கேஷனாவோ அந்த கோட்டையை வந்து சுத்தி பார்த்துட்டு நிறைய பேர் போயிட்டு தான் இருக்காங்க. ஆனா நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கும் அதோட அருமை வந்து சுத்தமா தெரியல. அது வந்து எப்படி நமக்கான ஒரு பெட்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு லவர்ஸ் எல்லாருமே நினைச்சிட்டு ஒரு ஒரு குழியிலும் சரி ஒரு ஒரு செவத்துக்கு பின்னாடியும் சரி பதுங்கிட்டு எவ்வளவு கேவலமா நடந்துக்கணுமோ அந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு உங்க எல்லா லவர்ஸ் கிட்டயும் நான் வந்து ஒரு பெரிய 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 ரெக்வஸ்ட் என்னன்னா, இது போல கேவலமா பண்ணாதீங்க பப்ளிக் பிளேஸ்ல. திருப்பி நீங்க கேப்பீங்க, லவ் பண்றது இது பண்றது என்னோட பர்சனல் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனல் விஷயத்த நீங்க பர்சனலாவே வச்சுக்கிட்டு பர்சனலாவே பண்ணா பிரச்சனை இல்லை. அது பப்ளிக் பிளேஸ்ல நீங்க பர்சனல் விஷயத்தை வந்து பப்ளிக்கா காட்டுறதுதான் வந்து ரொம்பவே கேவலமான விஷயம். இதுல இருந்தே உங்களுக்கு என்னன்னு சொல்லி புரியும். அண்ட் தென் இது போல நிறைய செய்திகள் நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.